ஷியாம் டைரி எனது நினைவு குறிப்புகளின் தொகுப்பு. என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பர்ந்த நியூஸ் போக்கஸ் நேயர்களே, வணக்கம். எனது என்சிசி வாழ்க்கையில் இருந்து துவங்குகிறது. அது 1965 இந்திய பாகிஸ்தான் யுத்தம். அப்போது கல்லூரி வாழ்க்கை துவங்குகிறது. இராணுவ சீருடை போல மிடுக்காக உடையணிந்து செல்கிற என்சிசியின் மீது தீராத காதல் எல்லா மாணவர்களுக்கும். இன்னும் சொல்லப்போனால் எல்லா மாணவர்களும் உடல் தகுதி இல்லாத உடல் தகுதி மட்டும்தான் தடை. உடல் தகுதி இருக்கிறது என்றால் எல்லா மாணவர்களும் கம்பல்சரியாக என்சிசியில் இருக்க வேண்டும். இதுதான் அன்றைய நிலை. என்சிசி மாணவர்களுக்கு இராணுவ சீருடை உண்டு. காலிலே அணிந்து கொள்வதற்கு இராணுவத்தினர் மாதிரியான பூட்ஸ், கனமான பூட்ஸ் மற்றும் இடுப்பிலே வந்து அந்த பக்கிள் பெல்ட், தலையிலே இறகு வைத்த தொப்பி, இரண்டு புஜங்களிலும் பேட்ஜ், இராணுவ சீருடையை வந்து கையில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், மடித்து விட வேண்டும், ஃபுல்கை அணியக்கூடாது. அதுபோக அதை கஞ்சி போட்டு விரைப்பாக வைத்துக் கொள்வதற்கு வாஷிங் அலவன்ஸ் தருவார்கள். மார்ச் பாஸ்ட் முடிந்தவுடன் இலவச சத்துணவு சிற்றுண்டி. இப்படி என்சிசி மாணவனின் வாழ்க்கை என்பது ரொம்ப சவால் நிறைந்ததாக, வசீகரமாக, கவர்ச்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டுக்கு இரண்டு கேம்ப், வாலண்டரி தான் கேம்புக்கு செல்வது, ஆனால் கிட்டத்தட்ட அனைவருமே போக விரும்புவார்கள். அந்த கேம்ப் நடக்கின்ற இடம் நகரத்தின் ஒதுக்கு புறத்தில் இருக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கும். டென்ட் அடித்து தங்க வேண்டும். அப்போது நகரத்தின் வழியாக மார்ச் பாஸ்ட் அணிந்து செல்லும் போது இந்த மக்கள் எல்லாம் கூடி நின்று அதை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். 67 காலகட்டத்தை நினைத்து பாருங்கள். அதுதான் எங்கள் கேம்ப் காலகட்டம். பாகிஸ்தான் போர் விட்டு சென்றிருந்த பெரிய தேசபக்தி உணர்வு அனைவரின் உள்ளத்திலும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அப்போது கேம்பிலே வந்து எப்போதும் துப்பாக்கி சுடும் பயிற்சி கண்டிப்பாக உண்டு. என்சிசியில் இரண்டு படிநிலைகள், பி சர்டிபிகேட், சி சர்டிபிகேட். சி சர்டிபிகேட் முடித்தால் இராணுவத்திலே நேரடியாக இளநிலை அலுவலராக பணிக்கு சேர்ந்து விடலாம். அதாவது நான் கமிஷன்ட் ஆஃபீஸர், ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர் என்று சொல்வார்கள், அந்த நிலையில் பணிக்கு சேர்ந்து விடலாம். எனவே இந்த ரெண்டு நிலைகளையும் அடைவதிலே பெரிய போட்டி இருக்கும். நான் பி சர்டிபிகேட் வரைக்கும் பாஸ் செய்தேன். எனது சீனியர் சங்காரெட்டி என்பவர் சி சர்டிபிகேட் பாஸ் செய்து குடியரசு தின விழாவின் போது ஜனாதிபதிக்கு இருபுறமும் நிற்கிற இரண்டு வீரர்களில் ஒருவராக அவர் தேர்வு பெற்றார். கல்லூரியே கொண்டாடியது. இப்படியான ஒரு காலகட்டம் அது. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நடக்கிற இந்த அக்னிபத், அக்னிபத்துக்கு எதிரான எதிர்ப்பு, அக்னிபத்துக்கு ஆதரவாக எழுகின்ற குரல்கள், இவற்றையெல்லாம் நான் என் என்சிசி கண்ணாடி வழியாக பார்க்க விரும்புகிறேன். இராணுவ சீருடையை அணிந்த பிறகு அதை கலற்றுவதற்கு மனம் வருவதில்லை. என்சிசி மாணவர்கள் நாங்கள் கல்லூரியிலிருந்து வந்து அரசு வேலையெல்லாம் முடிந்தவரை கூட ஒரு சின்ன அமைப்பு மாதிரி வைத்து ஒரு 6-7 வருடம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருந்தோம். எங்கள் பழைய என்சிசி நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வோம். காரணம், அது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. 3-4 வருடம் மார்ச் பாஸ்ட், தேக பயிற்சி, ரோப் கிளைம்பிங் என்றெல்லாம் பயிற்சி பெற்ற பிறகு அந்த கனவு கலைவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். நானும் இராணுவத்தில் சேர வேண்டும் என்று நினைத்தவன் தான். ஆனால் பல்வேறு சுமைகள், உடனடியாக அரசு வேலை கிடைத்தது. ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி அந்த காலத்திலே ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்கிற முழக்கத்தை வைத்தார். நான் விவசாய அதிகாரியானேன், போர் முனையில் இருப்பதை விட ஏர்முனையில் இருக்கலாம் என்று மனதை தேற்றி கொண்டேன். ஆனால் அக்னிபத் என்கிற திட்டம் இயல்பாக இளைஞர்களின் கனவை சிதைக்கிறது என்பதுதான் என் கருத்து. இராணுவத்தில் சேர்வதற்கு 10வது வகுப்பு அல்லது 12வது வகுப்பு, உடல் தகுதி, கிட்டத்தட்ட ஒரு 100 கேம்ப் நடத்தி ஆட்களை தேர்வு செய்கிறார்கள். சேர வேண்டும் என்பதற்காகவே பயிற்சி நிலையங்கள் இருக்கின்றன. வட மாநிலங்களில், பெரும்பாலான மாநிலங்களில் இளைஞர்களின் முக்கிய வேலை வாய்ப்பு நமது இராணுவம். ஜவான் என்கிற அந்த சிப்பாய் கடல்நிலை ஊழியர் தான், அதுதான் அவனது கனவு. காரணம், நம்மை விட மிக அதிகமான ஜாதிய அடுக்குகளால் நிறையப்பட்டது பீகார் போன்ற மாநிலங்கள். ஒரு சில ஜாதிகளை தவிர பிற ஜாதிகள் அனைத்துமே வந்து கீழமை நிலையில் தான் அங்கு இருக்கின்றன. எனவே அந்த ஜாதிய படிநிலைகளை தாண்டுவதற்கு, கிராமத்திலே தங்கள் குடும்பத்தின் செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு, சோசியல் லேடர் என்று சொல்கிறோம் அல்லவா, சமூக ஏணி, அதில் ஏறுவதற்கு இராணுவ பணி என்பது
அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆர்மிக்காரன் என்றால் ஒரு தனி மரியாதை. என்சிசிக்கே எங்களுக்கு அவ்வளவு மரியாதை கிடைத்த போது ஆர்மிக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும்? இன்றைக்கும் கூட ஆர்மி என்பது ஒரு மரியாதையான விஷயம். இந்த நாட்டிலே மிகுந்த மரியாதையோடு எஞ்சி நிற்கின்ற ஒரு சில நிறுவனங்களில் நமது இராணுவமும் ஒன்று. ஆனால் எதிர்கால யுத்தம் என்பது சிப்பாய்களை வைத்து அல்ல, அவையெல்லாம் வந்து ரிமோட் கண்ட்ரோல் யுத்தம், டெக்னிக்கல் யுத்தம், சிப்பாய்களின் தேவை குறைவு. எனவே வந்து இந்த ரிஃபார்ம் அவசியம், இது இராணுவ சீர்திருத்தம், ஜவான்களை யாரும் தரம் இறக்கவில்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தன் வாழ்நாளில் ஒரு பகுதியிலாவது இராணுவ சீருடைய அணிய விரும்புகிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார். இராணுவ சீருடைய அணிந்த பிறகு அதை விட முடியுமா, அதை கலற்ற முடியுமா? இந்திய இராணுவத்திலே ஆட்சேர்ப்புக்கு ஷார்ட் கமிஷன், லாங் கமிஷன். ஷார்ட் கமிஷன் 15 வருடம், அதற்கு பிறகு நிரந்தரமாக கூட இருக்கலாம். குறைந்தபட்சம் ஷார்ட் கமிஷன் போனால் அந்த ஓய்வூதியம் பலன்கள் எல்லாமே கிடைக்கும், இந்த ஆர்மிக்காரன் என்கிற அந்த மரியாதை இருக்கும். அக்னி வீரன் என்று சொல்வது கௌரவமாக இருக்குமா, ஆர்மிக்காரன் என்று சொல்வது கௌரவமாக இருக்குமா? எனவே ஏராளமான வட மாநில இளைஞர்கள், அதுவும் குறிப்பாக ரொம்ப சமுதாயத்தின் கீழமை நிலையில் இருந்து வந்தவர்கள், 10th+2 அந்த படிப்பு தான் அவர்களுக்கு, அவர்கள் தேக பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் முடித்து இதற்கு ரிட்டன் டெஸ்ட் அது நடத்துகிற இன்ஸ்டிடியூட்களில் சேர்ந்து பணம் செலவு செய்து, ஏராளமான பணம் செலவு செய்து இராணுவத்தில் சேரலாம் என்கிற கனவோடு காத்திருந்த போது கொரோனா வந்தது. 2 வருடம் ஆள்சேர்ப்பு முகாம்கள் நடத்தப்படவில்லை. கிட்டத்தட்ட இப்போது 2.5 வருடம் ஆகிவிட்டது. மீண்டும் இராணுவத்தில் ஆள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தபோதுதான் அக்னிபத் வந்தது. அக்னிபத் என்பது ஒரு பெரிய ரிஃபார்ம், பிரதமர் மோடி அவர்களின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இந்திய இராணுவம் சீர்படுகிறது, இந்திய இராணுவம் லீனாக இருக்க வேண்டும், அதுதான் இன்றைக்கு உலகத்திலே கோட்பாடு என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் நமது சிப்பாய்கள், நமது ஜவான்கள் கிட்டத்தட்ட இராணுவத்தின் கடை நிலையில் இருப்பவர்கள். தரைப்படையிலே இருக்கிற ஜவான்கள் மிக அதிகம். இந்த அக்னி வீரர்களுக்கு கிராமத்தில் 10th, 12th முடித்தவர்களுக்கு மிகுந்த டெக்னாலஜிக்கலாக இயங்குகிற விமானப்படையில் இடம் இருப்பது மிக மிக கடினம். நேவியில் இடம் கிடைத்தாலும் அங்கு அவர்கள் கீழமை பணிகளில் தான் அமர்த்தப்படுவார்கள். முதல் 6 மாதம் பயிற்சி, பிறகு 3.5 வருடத்தில் அவர்கள் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? 4 வருடம் கழித்து ஊருக்கு போக வேண்டும் என்கிற அழுத்தம்தான் மிஞ்சும். ஊருக்கு போனால் ஏளனமாக பார்ப்பார்கள். இந்த அக்னி பார்த்து அக்னி வீரன் என்பதெல்லாம் கிராமங்கள் புரிந்து கொள்ளாது. ஏதோ தவறு செய்துவிட்டு இராணுவத்திலிருந்து இவனை அனுப்பிவிட்டார்கள் என்றுதான் பேசுவார்கள். கிராமத்திலிருந்து வருகிற இளைஞர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு பெரிய சீர்திருத்தம் தேவையா? ஒன்று. இரண்டாவது, எந்த சீர்திருத்தமும் மேலிருந்து துவங்க வேண்டுமா அல்லது கீழிருந்து துவங்க வேண்டுமா? சிப்பாயை கொள்ளையடித்து கர்னலுக்கு கூட்டி கொடுக்க போகிறார்களா? ஓய்வூதியம் மிக மிக அதிகமாக இருக்கிறது, இராணுவத்தின் மொத்த பட்ஜெட்டில் பெரும்பகுதியை அது சாப்பிட்டு விடுகிறது என்று சொன்னார்கள். என்சிசி முதலில் எங்கள் காலத்தில் கம்பல்சரியாக இருந்தது, அப்படிப்படியாக அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது. அப்போது சொன்னப்பட்ட காரணம் இதுதான், அதிகமாக செலவாகிறது என்று. ஆனால் நாங்கள் இருந்த காலத்தில் இருந்தபடியே இந்த 60 வருடமும் என்சிசி பயிற்சி நடந்திருந்தால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய திறன் படைத்த 2ம் வரிசை வீரர்கள் தயார் நிலையில் இருப்பார்கள். எங்கள் காலத்திலேயே என்சிசி மீது எப்படி அவ்வளவு பெரிய ஆசை வந்தது என்றால் அவர்கள் பாகிஸ்தான் போரிலே 2ம் வரிசையில் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதால் தான். அப்படியான ஒரு விஷயத்திலே சிப்பாய்கள் ஜவான்கள் இந்தியாவுக்கு பல வகைகளில் பயன்படுகிறார்கள். எடுத்துக்காட்டாக நமது தேர்தல் பணிகளில் யார் வருகிறார்கள்? சிப்பாய்கள் வருகிறார்கள், மார்ச் பாஸ்ட் நடத்துகிறார்கள், மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார்கள். இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டிலே பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கிற நாட்டிலே ஜாதி மோதல்கள், உள்ளூர் மோதல்கள் எல்லாமே சகஜம். அதை அடக்குவதற்கு யார் வருகிறார்கள்? இராணுவம் வருகிறது. இராணுவம் என்றால் மக்கள் மனதிலே ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்கும். இயற்கை பேரிடர், யார் வந்து மக்களை காப்பாற்றுகிறார்கள்? சிப்பாய்கள் தான். சிப்பாய்கள் கிட்டத்தட்ட எல்லை சாமிகள். எதை வைத்து நான் இதை சொல்கிறேன் என்றால், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களில் நான் பணியாற்றும் போது கண்கூடாக பார்த்திருக்கிறேன். பஞ்சாப் மாநிலத்திலே அமிர்தசர் நகரிலே இராணுவ வீரர்களுக்கென்று தனியான டிக்கெட் கவுண்டர், எங்கு தியேட்டர்களில் சிறப்பு கட்டணம், எங்கு உணவு விடுதிகளில், அந்த அளவுக்கு இராணுவத்தினருக்கு மரியாதை. பார்க்கிங் கூட தனி.
இப்படி வந்து அமிர்தசரில் நான் பார்த்தபோது ரொம்ப வியந்து போனேன், பெருமையாக கூட இருந்தது. காரணம், பழைய என்சிசி காதல். ஆக எதையுமே புரிந்து கொள்ளாமல், மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், இளைஞர்களின் மனதில் இருக்கிற ஆசைகளை புரிந்து கொள்ளாமல், வேலைவாய்ப்பை பெருக்குவதற்காக இந்த திட்டம் என்று காதிலே பூசூற்ற பார்க்கிறார்கள். இதற்கு முப்படையை சேர்ந்த தளபதிகள், மற்ற விற்பன்னர்கள் அனைவருமே ஆம் என்று கூறுகிறார்கள். என்ன மாதிரியான அணுகுமுறை என்றே தெரியவில்லை. எந்த பொருளாதார சீர்திருத்தமாக இருந்தாலும், எந்த ஸ்தாபன சீர்திருத்தமாக இருந்தாலும், மேலிருந்து துவங்க வேண்டும். மத்திய அரசு தன் செலவுகளை குறைக்க வேண்டும். பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் தனி விமானம், எவ்வளவு செலவாகிறது நமக்கு தெரியாது. புதிய புதிய கட்டடங்கள் இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்தில் விஸ்டா கட்டுகிறார்கள், எவ்வளவு செலவு நமக்கு தெரியாது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு அவ்வளவு உயர சிலை அமைக்கிறார்கள், எவ்வளவு செலவு அதெல்லாம் தெரியாது. ஆக செலவுகளை குறைத்து அரசை சிக்கனமாக நடத்த வேண்டியதை விட்டுவிட்டு, தேசத்தின் முக்கியமான நிறுவனமான இராணுவத்தின் கடைநிலை சிப்பாய்கள் மீது கை வைக்கிறார்கள். மூத்த பழைய என்சிசி மாணவனாகவே இதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக கூட இருந்தது. என்சிசியிலே சேர்ந்து 1965-66 வாரத்திற்கு 1 ரூபாயோ 2 ரூபாயோ வாஷிங் அலவன்ஸ் வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கு, யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மார்ச் பாஸ்டின் போதும் ஒரு உணவு சாப்பிடும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். நாங்கள் என்சிசி கேம்ப் போகும்போது வாரந்தோறும் படாகானா என்று சொல்லப்படுகிற ஒரு விருந்து நடக்கும். படாகானா என்றால் பெரிய சாப்பாடு, பெரிய மிக மகிழ்ச்சியாக இருக்கும். என்சிசி துப்பாக்கிகள் வைத்திருக்கிற அந்த அறைக்கு வந்து 2 பேர் இரவு காவல் சென்ட்ரி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு இருப்பார்கள். என்சிசி அறை, அது அறை என்றால் ஒரு 2-3 அறைகள் சேர்ந்த ஒரு பிளாக் மாதிரி இருக்கும் கல்லூரியில, அதில் வந்து என்சிசியின் அந்த குறிக்கோள் உரையை பொறித்திருப்பார்கள். அந்த பக்கம் செல்லும் போதெல்லாம் ரொம்ப விரைப்பாகவே நமது மாணவர்கள் கடந்து செல்வார்கள். இப்படியெல்லாம் இயல்பாகவே சில விஷயங்கள் இருக்கின்றன. அப்படியான சூழ்நிலையில் கிராமத்து இளைஞர்கள், இராணுவ கனவோடு இருந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பல இராணுவ குடும்பங்களே வந்து பீகார் மாதிரியான மாநிலங்களில் இருக்கின்றன. இராணுவத்திற்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்புவது அந்த குடும்பங்களின் ஒற்றை குறிக்கோள். இப்படியான சூழ்நிலையில் திடீரென்று ஒரு ஏற்கனவே இருந்து வந்த ஒரு முறையை மாற்றும் போது அது கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தும். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் 3 வருடமாக ஆராய்ந்தோம் என்று சொல்கிறார்கள். 3 வருடமாக ஆராயும் போது, ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்தபோது 1 rank 1 pension OIROP, ஒரே மாதிரியான பணித்திறன், ஒரே மாதிரியான ஓய்வூதியம் என்று ஓய்வூதிய பலன்களை இராணுவத்திற்கு அளிக்க வேண்டிய அவசியம் பற்றி எல்லாம் அவ்வளவு தூரம் பேசி வந்தார். ஆனால் இப்போது ஓய்வூதியம் அனுப்பதால் இராணுவத்திற்கு செலவு அதிகமாகிறது என்று சொன்னார். நான் ஏற்கனவே கூறியபடி இப்படி கூறித்தான் வந்து என்சிசி பட்ஜெட்டை குறைத்தார்கள். இன்றைக்கு அது பொலிவளர்ந்து இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அது போக படைக்கலன் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் மீண்டும் ஊருக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் 3.5-4 வருடம் கழித்து, அவர்களால் வன்முறை வரக்கூடிய ஆபத்து அதிகம். நான் எனது உதாரணமே கூறுகிறேன். 1977-78 எம்ஜிஆர் ஆட்சி காலம், மதுரையிலே ஒரு கல்லூரி மாணவர் போராட்டம் வெடித்தது. உடனே சில மாணவர்கள் என்சிசி அறையை வந்து உடைத்து திறந்து கொண்டு உள்ளிருந்து துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு வீதிக்கு வந்து விட்டார்கள். பிறகு அவர்கள் மீது தடியடி, பல பிரயோகம், ஏராளமான காயம், முதலமைச்சர் எம்ஜிஆர் நேரில் வந்தார். இதெல்லாம் வந்து 77-78 காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள், சின்ன உதாரணம், ஆனால் ஒரு பொறி மாதிரி. அதற்கு பிறகு அந்த துப்பாக்கிகளை சேமித்து வைப்பதற்கெல்லாம் பல்வேறு கண்டிப்பான விதிமுறைகளை, கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். இப்போது நாம் என்ன சொல்கிறோம், ஆண்டுக்கு இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேரை பணிக்கு எடுத்து அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து, முதல் 6 மாதம் பயிற்சி தான், அதற்கு பிறகு 3.5 வருடம் அவர்கள் பெரிதாக கற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடைசி 1 வருடம் எப்போது நம்ம வீட்டுக்கு அனுப்புவார்களோ என்று தெரியாமலே ஒரு பயத்தோடையே இருப்பார்கள். ஏனென்றால் 25% பேரைத்தான் நிரந்தர பணிக்கு எடுக்கப் போகிறார்கள், மீதி 75% பேரும் பயந்து போய் தான் இருப்பார்கள். இப்படியான நிலைமையில் அவர்கள் வந்து கிராமங்களுக்கு திரும்பும் போது, ஏற்கனவே வன்முறை பீகார் மாதிரியான மாநிலங்களில் மிக அதிகம், கள்ள துப்பாக்கி விற்பனை கொடிகட்டி பறக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் இவர்கள் மீண்டும் திரும்பி வரும்போது அவர்கள் மனநிலை என்னவாக இருக்கும்? பெரிய தனியார் நிறுவனங்கள், மத்திய அரசு அமைப்புகள் எல்லாம் தற்போதைக்கு சமாதானப்படுத்துவதற்கு நாங்கள் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு உத்தரவாதம், முன்னுரிமை தருகிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். 4 வருடம் கழித்து அதெல்லாம் நடக்குமா? ஆக மத்திய அரசு மக்களுக்கு ஏற்றவாறு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும்.
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் அது சரி என்று நினைக்கிற ஒரு மனப்போக்கு இன்றைக்கு மத்திய அமைச்சரவையில் பார்க்கிறேன். அது மாநில அமைச்சரவையின் மனப்போக்கு. மத்திய அமைச்சரவையில் அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து கூட்டு தலைமை தான். அக்னிபத் திட்டம் என்பது எனது NCC கண்ணாடி வழியாக பார்க்கும்போது தவறான திட்டமாகத்தான் தெரிகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.